கலா ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது கேரட் கீர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன், கேரட் 6 கேரட் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கேரட்ன்றதால 6 கேரட். சப்போஸ் கேரட் பெருசாக இருந்தால் 3 லேருந்து 4 எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 6 கேரட். முந்திரி பாதாம் 10 10 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/2 கப்பு, 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை. தண்ணி, கேரட் கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணி. அலங்கரிக்க குங்குமப்பூ. இப்போ இந்த கேரட்டை தோல் சீவி நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற பால் பாத்திரத்தை இப்போ ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணலாம். நல்லா பொங்கி வரணும், நல்லா கொதிக்க வைக்கணும். பால் இப்போ நல்லா பொங்கி வருது. ஆஃப் பண்ணாதீங்க, ஸ்லோலியே வச்சிடுங்க ஸ்டவ்வை. நான் இன்னொரு ஸ்டவ்வில் சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது கேரட் இப்போ வேக வைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கேரட் வேக வைக்கும்போது அதோடய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும், அந்த தண்ணி கீழே கொட்டணும். ஏன்னா கீர் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கேரட்டை நான் நல்லா கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக. பாதாம் முந்திரியும் கட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு கட் பீஸ் வேண்டாம்னா நீங்கள் துருவமும் துருவிக்கலாம். பாதாம் முந்திரியை வந்து துருவிக்கலாம். இந்த தண்ணி பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் கேரட் போடலாம். பால் ஸ்லோலியே வச்சுருக்கோம் இல்லையா, நடுவில் நடுவில் கரண்டி போட்டு கலந்துட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். நல்லா திக்காகணும். தண்ணி இப்போ நல்லா கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் கேரட் போடலாம். நம்ம குக்கர்லேயும் வச்சு இதை வேக வைக்கலாம். அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். இந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கேரட் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். தொட்டு பாருங்கள், கேரட் இன்னும் சாஃப்ட் ஆகலை. ஸோ இன்னொரு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். பால் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. நான் கரண்டி போட்டு கலந்துட்டே இருக்கேன். நல்ல திக் கன்சிஸ்டன்சிலி வரணும். கேரட் இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பால் திரும்பவும் கலந்துட்டே இருங்க. இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். கேரட்டை நல்லா மையை அரைச்சிக்கோங்க. பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை இந்த பாலை சேர்க்க போகிறோம். இதில் நம்ம எந்த கலர்ஸுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா கேரட் கலரே நல்ல ஆரஞ்சாக வந்துடும். நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள் நல்லா ஆரஞ்சாக வந்துருச்சு. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் குங்குமப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் சர்க்கரையை நான் இதில் போட போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் நிறுத்திக்கலாம். கேரட் கலர் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஏலக்காவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ண பாதாம் அண்ட் முந்திரியும் இதில் சேர்க்க போகிறோம். போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். பாதாம் முந்திரி நல்லா ஊறும் பாலில், அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதி வருது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சர்விங் பவுல் இல்லை கிளாஸில் எடுத்துகிட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே அலங்கரிக்க குங்குமப்பூ போடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் போட்டு அலங்கரிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து குங்குமப்பூ போட்டு அலங்கரிச்சிக்கோங்க. இது சூடாகவும் இல்லை சில்லுனாவும் குடிக்கலாம்.